ஸ்ரீ சாய் சத்குரு அமிர்தவாணி பாகம் 32. என்னை எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி அர்ச்சனை செய்ய வேண்டும் என்ற விஷயத்தில் நீங்கள் குழப்பமடைய வேண்டாம். நான் உங்களிடம் இருந்து எதிர்பார்ப்பது மிகுந்த விசுவாசமே. அது குறைவாக இருக்கும் போது என்னை எப்படி அர்ச்சித்தாலும் பயன் இருக்காது. உனக்கு ஒவ்வொரு வினாடியும் நம்பிக்கை உண்டாவதற்கு நான் நீங்கள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உதவி செய்கிறேன். நான் இந்த பௌதீக உடலுடன் ஷிரடியில் மாத்திரம் இருக்கிறேன் என்ற பாவத்தை விட்டுவிடுங்கள். நான் எங்கும் வியாபித்துள்ளேன். என் வருகைக்கு எல்லைகள் இருக்க முடியாது. எனக்கு விமானங்கள், புகை வண்டிகள் போன்ற வாகனங்கள் தேவையில்லை. நான் நினைத்த இடத்திற்கு போக முடியும். நீங்கள் என்னை நினைத்தவுடன் நான் அங்கிருப்பேன். யார் எனக்கு அளிக்காமல் உணவு உட்கொள்ள மாட்டார்களோ, யார் எல்லா காரியங்களிலும் என்னை நினைத்துக் கொள்வார்களோ, அவர்களின் முன்புறத்திலும் பின்புறத்திலும் நான் தென்படுவேன். உங்கள் சாதனைக்கு நான் எப்போதும் உதவி செய்கிறேன். உங்கள் காரியங்களுக்கு காரணமாயிருப்பவன் நானே. உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற செய்யலே இரவும் பகலும் நான் உழைக்கிறேன். உங்கள் கோரிக்கைகளை நிறைவேறச் செய்யவே இரவும் பகலும் நான் உழைக்கிறேன். இதை தெரிந்து கொண்டு பாரத்தை என்மேல் சுமத்துபவர்களின் காரியங்கள் விரைவாகவே நிறைவேற்றப்படுகின்றன. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. சாயி சரணங்களை விடாதே. சாயி நாமத்தை மறவாதே. சர்வே ஜனா சுகினோ பவந்து. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.